அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் கயின் மாஸ்டர் ஆப்பில் ஒரு பேசிக் எடிட்டிங் டுட்டோரியல் பார்க்கலாம் நண்பர் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ணி கொடுத்தேன் இந்த எடிட்டிங் நான் கைன் மாஸ்டரில் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன் ப்ராஜெக்டுக்குள்ளே போயிட்டேன் இப்போ ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துவிட்டேன் இதுதான் டைம்லைன் இந்த எல்லோ கலரில் இருக்க ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ரைமரி டைம்லைன் இது கீழே இருக்கிற டைம் டைம்லைன்ஸ் இந்த எல்லாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் பெருசாக பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன்ஸ் பார்க்கலாம் இது வந்து ப்ரைமரி டைம்லைன் இது செகண்டரி டைம்லைன் இது கீழே எல்லாம் டெக்ஸ்ட் கடைசியாக வந்து மியூசிக்கு சேர்த்திருக்கிறேன் இங்கே இருக்கிற பட்டன்ஸ் வந்து இது மீடியா பட்டன்ஸ் இந்த மீடியாவை கிளிக் பண்ணி தான் மீடியா உள்ளே கொண்டு வரணும் இது வந்து லேயர்ஸ் எல்லாம் லேயர்ஸில் வந்து மீடியா எஃபெக்ட் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துறக்கு வாய்ஸ் ஓவர் போடுறதுக்கு இந்த பட்டன் ஆடியோ மிக்சிங்கெல்லாம் மியூசிக்கெல்லாம் சேர்த்துறதுக்கு இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணணும் இதுவும் வந்து இதெல்லாம் டூல்ஸு இங்கே இது வந்து ப்ளே இது ப்ளே கொடுத்திங்கன்னா ப்ளே ஆகும் இது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா பெரிய ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க இது வந்து கைன் மாஸ்டர் ஸ்டோருடைய இதை கிளிக் பண்ணிங்க கை மாஸ்டர் ஸ்டோருக்கு போயிடலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துடலாம் இப்போ ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன் திருப்பி அதே ப்ராஜெக்டை புதுசாக நான் செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணணும் இதை இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேட்கும் நான் வந்து இப்போ நைன் டு சிக்ஸ்டீன் வெர்டிக்கல் வீடியோ போட போகிறேன் வெர்டிகலுக்கு நைன் இஷ்டு சிக்ஸ் சிக்ஸ்டீன் கிளிக் பண்ணிட்டேன் பிளாங்க் பேஜ் வந்துருச்சு இதில் டைம் லைன் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு இதில் ஒரு பேக்ரவுண்டை நான் கொண்டு வர போகிறேன் மீடியாங்க கிளிக் பண்ணுறேன் மீடியா ப்ரௌசரில் போயிடுச்சு இந்த இந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுறேன் இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே போனீங்கன்னா ரெடிமேடாக இந்த எல்லோ கலரை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் எல்லோ கலரை சாலிட் எல்லோ இதை ப்ளஸ் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓகே பட்டன் கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டேன் இப்போ இதே டைம் லைன்குள்ளே வந்துருச்சு இந்த ரெட் கலர் கோடு வந்து ப்ளே ஹெட்டு இங்கே நம்பர்ஸ் மாறுது பார்த்திங்கன்னா ப்ளே ஹெட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும் இது ப்ளே ஹெட்டு இது ப்ரைமரி லைன் இப்போ டைம் லைனில் இது வந்து நாலு செகண்டுக்கு இருக்குது இந்த எல்லோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படி இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வீடியோ வந்து ஒன்றரை நிமிஷம் வீடியோ ஒன் சிக்ஸ்டீன் இங்கே இங்கே காமிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் வரையும் இதை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க பண்ணியாச்சு இப்போ முன்னாடி போகிறக்கு இது கடைசிக்கு போகிறக்கு இது முன்னாடி வரக்கு இது இப்போ இந்த எல்லோ கலரு கலருக்கு மேலே நண்பருடைய அந்த வீடியோ கொண்டு வந்து கிராப் பண்ணி வைக்கணும் அதுக்கு இந்த லேயர்ஸை செலக்ட் பண்ணுறேன் மீடியாவில் மீடியா பட்டனை செலக்ட் பண்ணுறேன் மீடியாவில் அவர் எனக்கு வாட்ஸ்அப் வீடியோவை அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அவருடைய அந்த வீடியோ இந்த வீடியோ தான் இங்கே நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி கூட பார்க்கலாம் வீடியோ பார்க்குறது அந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும் ப்ளஸ் கொடுத்துட்டேன் அந்த பேஜுக்குள்ளே வந்துருச்சு இப்போ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற அன்வான்ட் ஸ்பேஸை கட் பண்ணுறேன் இதை அப்படி இவ்வளவுக்கு சிரிஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த டைம் இது மொபைல் நார்மலாக வர்றதையும் சிரிஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணேன்னா ஓகே ஆயிரும் இந்த லேயரை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு போய் தள்ளி வச்சுட்டு அதை அப்படி பெருசு பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை பொசிஷன் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த வீடியோ லேயரை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற ஆடியோவை மியூட் பண்ணிடுறேன் இங்கே மியூட் ஆடியோ மியூட் பண்ணிவிட்டு ஜீரோ பண்ணிடுறேன் வால்யூம் ஜீரோ பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன் அப்போ இதில் ஏதாவது சவுண்ட்ஸ் இருந்தாலும் அன்வான்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் போயிடும் அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இமேஜ் வருது வருங்க இது இங்கேருந்து போகுது அப்போ அதை கட் பண்ணுறக்கு இந்த சிசரை கட் கத்திரிக்கொள்ள எடுத்து ட்ரிம் லெஃப்ட் ஆஃப் த பேனல் ட்ரிம் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டேன் இப்போ இங்கேருந்து அதெல்லாம் போயிடுச்சு இதை தூக்கி முன்னாடி வச்சுக்கிறேன் முன்னாடி வச்சுட்டு ஃபஸ்ட்டுலேருந்து இங்கே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டைம் லைன் ஃபஸ்ட்டுக்கு நிறுத்திட்டேன் லேயரை செலக்ட் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன் டெக்ஸ்டர் செலக்ட் பண்ணி ருப்பீஸ் ஆர்எஸ் புள்ளி போட்டு டூ தௌசண்ட் ஓகே கொடுக்குறேங்க இங்கே எழுத்து வந்துருச்சு இந்த ருப்பீஸுங்கிறத பெருசு பண்ணி பெருசு பண்ணிக்கிட்டேன் இப்போ இதுக்கு நீங்கள் கலர் ரெட்டில் மாற்றணுன்னா ரெட்டில் மாற்றிக்கிங்க ரெட் கலர் வந்துருச்சு அந்த பேக்ரவுண்ட் ஷேடோ வேண்டான்னா ஷேடோ வேண்டாம் இதோட ஃபாண்ட்டை வந்து ஃபாண்ட்டை வேறு ஃபாண்ட்டு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஏஏன்னு இருக்கிறத செலக்ட் பண்ணி இந்த லத்தின் இந்த போல்டான ஃபாண்ட்டு போல்டான ஃபாண்ட்டு மாற்றிக்கிட்டு மாற்றிட்டு இந்த லேயர் வந்துருச்சுங்க இந்த லேயரை செலக்ட் பண்ணி ஓவரால் அனிமேஷன் ப்ளிங் ஷோ இல்லை ஃப்ளிக்கர்னு கொடுத்திங்கன்னா ஃப்ளிக்கர் ஆகும் இதை அனிமேஷனில் பண்ணிக்கிங்க ஃப்ளிக்கர் ஓகே இப்போ இதை செலக்ட் பண்ணி இதை வீடியோவோட எண்டு வரைக்கும் இழுத்துட்டு போயிடுங்க பண்ணிக்கிறேன் இவ்வளோ தூரம் தான் வீடியோ இருக்குது இந்த பேக்ரவுண்டையும் வீடியோ இது இங்கே இதையும் பேக்ரவுண்டையும் கட் பண்ணிடுங்க வீடியோவே இவ்வளோ தான் இருக்குது ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ செகண்டு திருப்பி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த லேயரு அடுத்த டெக்ஸ்ட்டு போடுறக்கு அடுத்த டெக்ஸ்ட்டு லேயர் டெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ப்ராஃபிட் புக்குடு இன் ஒன் டே ஒன் டே ப்ராஃபிட் புக்குடு இன் ஒன் டே ப்ராஃபிட் புக்குடின்னு ஒன் டே அப்படின்னு கொடுத்துட்டு இது ஒயிட் லெட்ரஸை கலரை செலக்ட் பண்ணி பிளாக் செலக்ட் பண்ணி பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன் பிளாக் ஆக்கிட்டேன் அதோட ஷேடோ வேணாம்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு அனிமேஷன் ஓவரால் அனிமேஷன் அனிமேஷன் ஷோ பல்ஸு பல்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும் இப்போ இந்த டெக்ஸ்ட்டும் ஃபுல்லாக வந்து வீடியோ ஃபுல்லாக வேணும் நமக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட்டை பிடிச்சி ஃபுல்லாக கடைசி வரை இழுத்துட்டு போயிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டேன் அடுத்து ஒரு டெக்ஸ்ட்டு போடுறேன் அதுக்கு லேயரை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு லைவ் ப்ரூஃப் லைவ் கேபிட்டல் பிஆர்ஓஓஎஃப் லைவ் ப்ரூஃப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பெருசு பண்ணிட்டேன் இதை திருப்பிக்கிறேன் இதை பிடிச்சுன்னு திருப்பிக்கலாம் திருப்பிட்டு ஃபாண்ட்டை வந்து ஏதாவது ஒரு ரன்னிங் லெட்ரஸ்க்கு ஹேண்ட் ரைட்டிங்கில் கிரேட் வைப்ஸ் இந்த ரன்னிங் லெட்ரஸ்க்கு மாற்றிக்கிட்டேன் லைவ் ப்ரூஃப் அப்படிங்கிறத லைவ் ப்ரூஃப்ங்கிற அந்த இதை லோகோவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஆல்பா ஒப்போ ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணி அதை வந்து வாட்டர் மார்க் ஆக்கிடுறேன் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டொண்ட்டி டூ பர்சன்ட் ஓகே கொடுத்துட்றேன் இந்த லைவ் ப்ரூஃபுங்கிறதையும் ரெண்டு வரையும் எழுத்துடணும் வீடியோ வரை எண்டு வரையும் விட்டுட்டு இப்போ கீழே இன்னொரு லேயர் போடுறேன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் அவர் ஷேர் மார்க்கெட்டில் இந்த ப்ராஃபிட் சம்பாதிச்ச டேட் வந்து ஆறு பத்து பத்து சைபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வெண்ட்டி மனோஜ் மனோஜ்குமார் மனோஜ் குமார் குமார் செல் நம்பர் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது சும்மா டமி நம்பர் தான் போட்டிருக்கிறேன் இந்த டெக்ஸ்ட் கீழே இறக்கி கொண்டு வந்து இங்கே வச்சிட்றேன் வச்சுட்டு இதோட கலரை வந்து இங்கே இருக்க பிளாக் கலருக்கு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் ஷேடோ வந்து வேணாம் ஷேடோ இது பண்ணிட்டேன் ஓகே பண்ணிவிட்டு ஃபாண்ட்டையும் போல்டு ஃபாண்ட் மாற்றிக்கிறேன் இதை கொஞ்சம் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து சின்னது பண்ண வேண்டியிருக்கும் சின்னது பண்ணி ஃபாண்ட்டை வச்சு ஓகே பண்ணிட்டேன் இதை பிடிச்சி எண்டு வரை இழுத்து விட்டுக்குங்க இதோடய எல்லா எடிட்டிங்கு டெக்ஸ்ட்டு போட வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் வந்து ஆடியோவில் போய் மியூசிக் ஆட் பண்ணணும் மியூசிக் அசெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் கைன் மாஸ்டரில் டிஃபால்ட்டாக இருக்கிற சில மியூசிக்குகளில் இது ஒன்று இந்த மியூசிக்கு ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் டைம் லைனுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள் இந்த மியூசிக்கு இந்த மியூசிக் வந்து ஒரு நிமிஷம் வரைந்தான் இருக்குது இதை செலக்ட் பண்ணி இதை லூப் கொடுத்துட்றேன் லூப் டு எண்டு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது எண்டு வரை கடைசி வரை லூப் ஆகும் அதே மியூசிக் திருப்பி திருப்பி இங்கே வருங்க ரிட்டன் திருப்பி திருப்பி அதே மியூசிக் வந்துகிட்டே இருக்கும் இவ்வளோதாங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை ரெசல்யூஷனில் எவ்வளோ லோ ரெசல்யூஷன் வேணுமா ஹை ரெசல்யூஷன் வேணுமா ஃப்ரேம் ரேட்டு வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஹை ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி கொடுத்துறேன் இந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் ஆகும்போது வேறு நீங்கள் வேறு எந்த ஆப்புக்கும் போகக்கூடாது இதிலையே தான் இருக்கணும் இப்படி எக்ஸ்போர்ட் ஆகும் இப்படி எக்ஸ்போர்ட் ஆகிற ஃபைல் கைன் மாஸ்டரில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற இதில் ஆகிருக்கும் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேங் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்